எமஹ ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கை எக்காரணத்தை கொண்டும் திரும்பவும் ரீலான்ச் பண்ண மாட்டாங்க ரீலான்ச் பண்ண மாட்டாங்க ரீலான்ச் பண்ணவே மாட்டாங்க இப்படி நிறையா பிளாக்ஸ் வீடியோஸ் வந்தாலுமே ஒரு சில பேஜஸில் ஒரு சில ப்ளாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எமஹ ஆர் எக்ஸ் ஹண்டரோட ரீலான்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி நிறையா பிக்சர்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதில் சில சொன்ன சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஆர் ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் சிசி டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட வராது இன்றைக்கி இருக்க மாதிரி ட்ரெண்டில் ஒன் டுவெண்ட்டி சிசி டூ ஸ்டோக் இன்ஜினோட வரும் சில பேர் சொல்லுவாங்க இல்லை ஒன் ஃபிஃப்டி சிசி டூ ஸ்ட்ராக்ஸ் இன்ஜினோட வரும் சில பேர் சொல்லுவாங்க அப்படி ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட திரும்பி இந்த எமஹா ஆக் எக் ஹண்ட்ரட் சீஸை லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிளே கிடையாது ஏன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரியில் டூ ஸ்ட்ரோக்ஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க கடைசியாக நம்ம ஊரில் ஓடிட்டுருந்து டிவிஎஸ் எக்எல் ஹெவி டியூட்டி மட்டும் தான் டூ ஸ்ட்ரோக்கில் இருந்துச்சு அதையுமே பிஎஸ் சிக்ஸுக்கு அப்டேட் கொடுக்கும்போது டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணி ஹண்ட்ரட் சிசி ஃபோர் ஸ்ட்ரோக் கொஞ்சம் மாற்றிட்டாங்க ஒருவேளை இந்த ஆரெக்சனில் லான்ச் ஆச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு வேரியன்டாக லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் தான் அது டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் காலகட்டங்களில் இந்த டூ ஸ்ட்ரோக்ஸை கம்ப்ளீட்டாக எல்லா மோட்டர் சைக்கிள் கம்பெனிஸுமே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டைமில் ஆர்எக் சீரிஸை ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எமஹா மோட்டர் சைக்கிள்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஒன் அதுவே ஆர்எக் ஹண்ட்ரடுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் அதோட அப்டேட் தான் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் டூ அதுக்கப்புறம் இண்டியன் மார்க்கெட்டில் காம்பெடிட்டர்ஸோட பைக் வந்து அப்டேட் ஆகிட்டு போனால அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் வி த்ரீ போட்டாங்க இப்போ பிஏ சிக்ஸில் வி த்ரீயோட இன்ஜினாக கொஞ்சம் பவர் குறைச்சு வி ஃபோராக லான்ச் பண்ணிட்டாங்க ஒருவேளை வேலை ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எமஹா மோட்டர் சைக்கிள்ஸ் இண்டோனேஷியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணி பயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்ஜின் தான் கண்டிப்பாக ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வரும் பட் ஆர் எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னு பேர் வைக்க சான்ஸ் இருக்குது ஆனால் ஏன் எமஹா மோட்டர் சைக்கிள்ஸ் அதை இந்தியாவில் லான்ச் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஆல்ரெடி இங்கே வி த்ரீ அண்ட் வி ஃபோர் நல்ல சேல்ஸ் தான் போயிட்டுருக்கு எந்த காம்படேட்டிவ் மோட்டர் சைக்கிள்ஸுமே சேல்ஸ் பண்ணாத அளவுக்கு வி த்ரீயும் வி ஃபோரும் இங்கே நல்ல ஹிட்டு ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைமில் அவங்க எக்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ன்ற ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது எமஹா வி த்ரீ அண்ட் வி ஃபோரோட சேல்ஸை பாதிக்கலாம் ஆல்ரெடி அவங்க வெப்செட் வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீக்கு அப்புறமா அதே இன்ஜினோட எஃப்ஜெட் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெட்ரோ லுக்கில் இருக்கிற மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சேல்ஸை அந்த எஃப்சட் எக்ஸ் மோட்டர் சைக்கிள் ரீச் பண்ணலை ஸோ இந்த ஆஃப் ஒன்றாவது ரீசனாக இருக்கலாம் எமஹா எக்ஸ்எஸ்ஆர் மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை இதேமாரி இந்த மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எமஹா மோட்டர் சைக்கிள்ஸோட சேல்ஸ் நம்ம கண்ட்ரில இன்னொரு மேசிவான ஒரு ஹிட் கொடுத்துச்சுன்னா இந்த எக்ஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மோட்டர் சைக்கிளில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அடிஷனில் இல்லை ஏதாவது ஒரு அனிவர்சரி மாடலா லான்ச் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர் லான்ச் ஆன இயர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு பிராண்ட் நியூ ஆர்எக்ஸ் எக் சனரோட பிரைஸ் டுவெண்டி தௌசண்ட் ருபீஸ் கூட கிடையாது ஸோ அப்படிப்பட்ட மோட்டர் சைக்கிள் இன்னைக்கு எப்படி இவ்வளோ டிமாண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் ஆர்எக்ஸ் சன்ரோட இன்ஜின் ஒரு டூ ஸ்ட்ரோக் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸுக்கு இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க செகண்ட் திங் அந்த இன்ஜின் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதே மாதிரி சிம்பிள் டிசைனாக இருக்கு ஸோ எவ்வளோ மெக்கானிக்ஸ் எத்தனை தடவை திருப்பி பிரித்து வேலை பார்த்தாலுமே அதை ரீசெட் பண்ணுறது ரீஃபெட் பண்ணுறது அதை வந்து ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டது ஒரு மேட்ரே இல்லை அதே மாதிரி எமஹா மோட்டர் சைக்கிள்ஸ் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட ப்ரொடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாலுமே இன்றைக்குமே சில ஸ்பேட்ச்ஸை சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓஇஎம் குவாலிட்டியில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் மோட்டர் சைக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி ரெண்டையுமே கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுனால தான் அது இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் ஆரக்கணர் மோட்டர் சைக்கிள் ஒரு லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் மோட்டர் சைக்கிள்